ஸோ ஹைகேஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐகியர் பிராண்ட்லேருந்து கேலக்ஸி அப்படிங்கிற ஸ்பீக்கரோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் என்னுடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் மாடல் போட்டிருக்கேன். சுற்றி என்னுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் மேனுஃபேக்சரிங் டீடெயில்ஸ் அப்புறம் சில ஸ்பெக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. கேபிளோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. கடைசியில் ஒரு நல்ல பேக்கிங்கில் இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட ஃபிசிக்கல் ரிவ்யூ பற்றி சொல்லணும்னா மேலே ஒரு கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளே என்ன லைட் இருந்தாலும் அப்படியே வெளியே தெரிய மாதிரி டிஸ்கோ ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க, சப் ஊஃபர் மாதிரி. இதே ஐகியர் எங்களோட பிராண்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுற பட்டனோ அதிலே மூடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் லைட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பக்கத்தில் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கான பட்டனும், அப்புறம் வால்யூம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைக்கும் கொடுத்துருக்காங்க, மூலமா நீங்கள் காலும் பேசிக்கலாம். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் பேசி பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பவர் பட்டன் நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆர்ஜிபி லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இதோடய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அடியில் இதனுடைய கிரிப்புக்காக லப்பரில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் ப்ளே பண்ணும்போது இது நெகிழ்ந்துட்டே தான் இருக்குது, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கல. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான போட்டும் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 colors 4 modes கொடுத்துருக்காங்க. இதே உங்ககிட்ட ரெண்டு இந்த மாதிரி ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டே கனெக்ட் பண்ணி ஸ்டீடியோ TWS-ஐ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு 360 degrees உங்களுக்கு ஆடியோ கவர் ஆகும். அதை பேஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஆடியோவை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு 360 degrees கொடுக்கும். இதில் சார்ஜ் பேக்கப் பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 6-7 hours தாராளமாக வந்தது. இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 10 watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே இருக்குது. அது போக போக நான் சொல்கிறேன், இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 kilos, அதாவது 495 grams இருக்குது. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.3 ரன் ஆகுது, நல்லா லேட்டஸ்ட் இதில் ரன் ஆகுது. ஸோ அதனால் கனெக்டிவிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 rupees சேல் பண்ணுறாங்க. இதே இவங்க வெப்சைட்டில் வாங்கினா 100 rupees கம்மியாக 1900 rupees சேல் பண்ணுறாங்க. இதை வாங்குறதுக்கான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த ஸ்பீக்கர் ஒருத்தனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒருத்தனே சொல்லுவேன். இருக்கிற அந்த லைட்டாக இருக்கட்டும், அந்த சவுண்ட் குவாலிட்டி பேஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது ஒரு சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு வீடு ஒரு ஹால் இருக்குன்னா அந்த ஹால் ஃபுல்லாக கவர் அளவுக்கு ஒரு நல்ல ஓரளவு பேஸ் தரக்கூடியதுக்கு இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கலாம். அது முக்கியமாக இந்த RGB லைட்டை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாங்கறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா பண்ணிடலாம் முடியுங்க. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.